ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆஹா என்ன சுவாய். இன்றைக்கி வந்து நம்ம திவாலி ஸ்பெஷல் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்ம க்ரன்ச்சி க்ரன்ச்சியாக ராகி முறுக்கு பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. இது ரொம்ப சிம்பிளாக எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கடாய் எடுத்திருக்கோம். எல்லாமே நம்ம இந்த கப்போட மெஷர்மெண்ட் பண்ணிடலாம். நீங்கள் எந்த கப் எடுத்தாலும் அந்த கப் கூட மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் செக் பண்ணி இது பண்ணிடலாம். இப்போ வந்து நான் இந்த கப் கூட ரெண்டு கப் வந்து ரெண்டு பவுல் வந்து நானும் தண்ணி ஆட் பண்ணிட்டுருக்கேன் கடாயிலும். நீங்கள் மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுத்தாலும் அந்த கப் கூட நான் சொல்கிற மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு ரொம்ப சூப்பராக கிரன்ச்சியாக இந்த ராகி முறுக்கு நம்ம பண்ணிடலாம். இப்போ தண்ணி வந்து கொஞ்சமாக கொதிச்சிச்சு. அப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் இந்த மாதிரி நம்ம க்ரஷ் பண்ணியிருக்கோம், மிளகு க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எள்ளு நம்ம ஆட் பண்ணிட்டுருக்கோம். இங்கே வந்து நானும் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். அப்போ தான் நம்ம ராகி முறுக்கு சுடுறோம் இல்லையா, அப்போ கரெக்டாக நம்மளுக்கு தெரியும், சூப்பராக இருக்கும். இங்கே வந்து ஓமம் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறமா தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிடலாம். அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் என்னென்ன ஆட் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இதில் வந்து நம்ம கால் கப் வந்து ரவா ஆட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரவா ஆட் பண்ணுறதுனால என்னென்னா, முறுக்கு வந்து நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக வரும் நம்மளுக்கு. இப்போ இந்த ரவா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், ரவா வந்து குக் ஆயிடுச்சு, தெரியுது. இதில் வந்து இப்போ நம்ம முக்கால் கப் வந்து ராகி மாவு எடுத்திருக்கோம். இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ராகி மாவு வந்து நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிடலாம். சிம்மில் வச்சு பண்ணிடலாம். நம்ம ராகி மாவில் பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது, முறுக்கு ரெசிபி. அப்புறமா வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக எல்லோரும் இந்த திவாலிக்கு வந்து இந்த மாதிரி முறுக்கு பண்ணி அசுத்தங்க. ரொம்ப சூப்பராக க்ரன்ச்சியாக வந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாமே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ராகி மாவு வந்து நல்லா குக் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிடணும். இப்போ ராகி மாவு வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutes கொஞ்சம் கூல் ஆகட்டும். ஏன்னா நம்ம கை வச்சு எடுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். ஏன்னா இப்போ நம்ம கை வைக்க முடியாத அளவுக்கு நல்லா சூடு சூடாக இருந்துச்சு. அதனால் கை வைக்கிற அளவுக்கு சூடாக இருந்துச்சுன்னா, இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம முறுக்கு செய்கிற இது இருக்கும் இல்லையா, அதில் வச்சுட்டு நம்ம நல்லா சூப்பராக முறுக்கு பண்ணிடலாம். நான் வந்து 3 holes இருக்கும் இல்லையா, அந்த பிளேட் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ முறுக்கு கரெக்டாக வந்துடும். டீப் ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் வச்சுருக்கோம். ஆயில் சூடானதையே நம்ம முறுக்கு சுட்டலாம். இப்போ ஒரு பக்கம் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம அடுத்த பக்கமாக வந்து நம்ம திரும்பிட்டு ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள், ஆயில் மேலே அந்த பபுல்ஸ் எல்லாம் நின்றுச்சுனாவே நம்மளுக்கு ஃப்ரை ஆயிடுச்சுன்னா பாருங்கள், இவ்வளோ சூப்பராக க்ரன்ச்சியாக வந்துச்சு. இப்போ நம்ம திருப்பி இன்னொன்று கூட சுட்டு பார்க்கலாம்.
நம்ம முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம எடுத்துகிட்டு இன்னொன்று ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரவா ஆட் பண்ணுறதுனால முறுக்கு என்னென்ன சூப்பராக க்ரன்ச்சியாக வரும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் என்னென்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.